அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொலோசியர் 4:13. இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் ஏரோப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனா இருக்கிறான் இருக்கிறான். உங்களுக்காக என்று சொன்னா கொலோசு சபைக்காக, லவோதிக்கருக்காக லவோதிக்க சபைக்காக, ஏரோப்போலி சபைக்காக, மூன்று சபை போதகர் இந்த எப்பாபிரா. சத்தியத்தை சொல்லி சத்தியத்தினால் தன் சபையில கட்டினோம் எப்பாபிரா. ஏதோ இயேசுவை கொண்டு போனது மட்டுமல்ல, கர்த்தரி வார்த்தையை திட்டமாக போதித்து ஆக சபையை வசனத்தின்படி கட்டினவன் எப்பாபரா. அப்படி கட்டப்பட்ட சத்தியத்துக்கு ஆதாரமா இந்த சபையில தான் கள்ள உபதேசம் உள்ள வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கு. ஆகவே இவர் ரோமாவரி சிறையில் இருக்கிற பவுலை சந்திக்கும்படியாக போறார். பவுல் அடிகளே, இப்படி நல்ல சபையில கள்ள உபதேசக்கார வந்துட்டாங்க, என்ன பண்ணுதுன்னே தெரியல என்று அவரிடத்துல இந்த பிரச்சனை சொல்றார். அப்பொழுது பவுல் அடிகள் இந்த திருச்சபையை எச்சரித்து கள்ள உபதேசத்து இடம் கொடுக்காதீங்க, ஆக கிறிஸ்துவின் சபையா இருக்கட்டும், சபைக்கு கிறிஸ்துவே தலை என்று சொல்லி இந்த கொலோசு சபையை லவோதேக்கியா மற்றும் எராப்போலி சபை எச்சரித்து எழுதின கடிதம் தான் கொலோசு நிருபம். இதை வாசித்த பிறகு இந்த நிருபத்தை எராப்போலிக்கும் லவோதிக்கும் கொண்டு சேர்த்தாரு. என்ன பிரச்சனைப்போ இப்படி நிருபத்தை எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டாரு. இந்த கொண்டு போய் கொடுத்தது தீகுக்கு. அப்படி போற இடத்துல எப்பா வர பவுலோடு கூட சிறையில் சிக்கிட்டாரு. பவுலும் எப்பா வர சிறையில் இருக்கிறாங்கப்பா, ரெண்டு பேரும் ஒரே அறையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த எப்பாபராவின் ஜபத்தை பார்க்கிறார் பவுல். இவன் எப்படி ஜபிக்கிறான், ஒரே அறையில் இருக்கிறாங்க அல்லவா. ஆக ஊக்கமா கண்ணோக்கி பார்த்து இந்த எப்பாபராவின் ஜபத்தை பதிவு செய்கிறார். எப்படி ஜபிக்கிறாராம், எப்பொழுதும் போராடுகிறான், பொழுதும் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் கள்ள உபதேசம் வந்து விட்டதப்பா, இந்த கள்ள உபதேசக்காரரை நிர்மூலமாக்கும் ஆண்டவரே, திருச்சபையை காப்பாற்றும் ஆண்டவரே, சத்தியமுள்ள சபை, உபதேசமுள்ள சபை, உம்மால் கட்டப்பட்ட இந்த சபைக்குள்ள சாத்தான் கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து விட்டானே, திருச்சபையை காப்பாற்றும் ஐயா என்று அவன் ஜெபத்தில் போராடுகிறான். ஜெபங்கிறது வாழ்வா சாவா பிரச்சனையா இருக்கணும் நமக்கு. என்ன வாழ்வா சாவா பிரச்சனை? எஸ்தர் ராஜாத்தி சொல்றா பாருங்க, நான் செத்தாலும் சாகிற ராஜ சமூகத்துக்கு நான் போகிறேன், எனக்காக ஜபம் பண்ணுங்க, நானும் ஜபம் பண்றேன். அதான் வாழ்வா சாவா பிரச்சனை. அப்படி ஜபிக்கணும் மன்றாடி. வாலிப பிள்ளைங்க, வாலிப பையமா நல்லா கவனிக்கணும். ஜபம் சாதாரண ஜபம் இல்லை, இன்னைக்கு உன் ஜப வாழ்க்கை மாறணும். ஆக மன்றாடி ஜபம் பண்ணுங்க, எல்லாம் முழங்கால் ஊன்றி நல்லா சத்தம் போட்டு மன்றாடி ஜபம். ஒன்று தான் உங்களை காப்பாத்தும், இனி வேற எந்த விதத்திலும் காப்பாற்ற முடியாது. எல்லாருக்கும் சொல்லுகிற, ஆக தேசத்து நிலைமை, உலகத்தின் நிலைமை இப்பொழுது ரொம்ப மோசமா இருக்கிறது. பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம், இன்னும் நிர்விசாரமா இருக்காதீங்க. ஜெபிக்கலன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதே நேரத்தில் ஜெபித்தால் ஜெபிக்கிறவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது, ஜெபிக்கிற மக்களை ஒன்றும் அணுகாது, ஜெபிக்கிற தேவ மக்களை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. உங்க குடும்பத்தை தொடுவதற்கு, உங்களை தொடுவதற்கு, உங்களை அழிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஜபமே ஜெயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.